சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை படி பாருன்னு ரெண்டுமே அடடடடா ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் போன் அடிச்சிட்டே இருக்க கால் கட் பண்ண மெசேஜ் வர அனுப்புற அது வந்துகா கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு தான் போணும் கிளம்பற கூடாது பாத்தியா வயிறு பத்திட்டு எரியுது ஏய் நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த செல்வி இருக்கறத பாக்குறப்போ எரிச்சல வருது ஏய் இருடி செல்லு இரு அந்த மூணு ஃப்ராடிங்லயும் வர சொல்லிருக்க ஓ மேட்டர் இப்பவே பைசல் பண்ணிரலாம் அதோ வரானுங்க பாரு என்னதுலதா வாங்க என்னம்மா பெரிய மனுஷி உங்க அலங்காரம் மேக்கப் எல்லாம் பார்த்தா கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி தெரியலையே இங்க பாருங்க எங்க சம்பந்தி சொன்னதை செய்வாங்க தயவு செஞ்சு அவங்கள நம்புங்க இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அப்புறம் எதுக்கு தயங்கணும் இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க இல்லன்னு வச்சுக்கோங்க மணிக்கு வீடியோ அனுப்ப நான் ரெடியா இருக்கேன் திலகா போனை முதல்ல உள்ள வைக்கிறியா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைச்சா நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும் சரி போங்க போய் உங்க அண்ணன் கிட்ட ஏதாவது காரணத்தை சொல்லி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க நான் இங்க இருந்து பாத்துட்டே தான் இருப்பேன் ஹேமா இப்ப நிறுத்தினா குமாருக்கு வேற பொண்ணே கிடைக்காதா யோசிச்சு பாரு நாளைக்கு தானே கல்யாணம் இன்னைக்கு நிறுத்தினா ஒரே ராத்திரியில சொர்ணாவால வேற பொண்ண தேடி பிடிக்க முடியாதா ஒருவேளை குமாரு பிரியா வேண்டான்னு சொல்லி மண்டபத்தை விட்டு போயிட்டானா இது உங்களுக்கு வேணுமா அக்கா மாமா செஞ்சல செய்வாரு அவரை யோசிக்கவே விடக்கூடாது பாரு இதான் படிச்ச பொண்ணு வேற வழியே இல்லங்கிற நேரத்துலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்பதான் பிரியா மனமேடையில உட்கார முடியும் சரி அப்போ தாலிய கட்டுறப்ப நிறுத்தலாம்னு சொல்றீங்க அதானே ஆமா சரி ஆனா அந்த நிமிஷத்துல எதை சொல்லி நீங்க கல்யாணத்தை நிறுத்துவீங்க அதான் நான் சொன்னனே இப்ப கூட உங்க அத்தை தங்கத்தை பார்த்து கவரிங்னு சொன்னாங்கல்ல அதையும் நீயும் கிளப்பி விட்டுரு நகன்னதும் என் அத்தை கழுவி நிச்சயம் எகிருவா மணிக்கும் பிபி எகிரும் அப்புறம் கல்யாணம் கண்டிப்பா நிக்கும் இல்ல சரி நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன் ஐயோ மண்டபத்துல வச்சு நகை கவரிங்னு தெரிஞ்சா நான் தானே மாட்டுவேன் என்ன பண்றது பின்னாடியே வரோம் நீங்க போய் வந்துருங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆன இல்லைங்க சார் அண்ணே காலையில தான்
மாலை கட்ட போற, இன்னும் அண்ணி பக்கத்துல நிக்க பயப்படுற? பக்கத்துல போன நீ மலர் கொஞ்சம் சும்மா இருக்கியா? எல்லாரும் இருக்காங்கல்ல. அக்கா நல்ல சரிக்கா, திரும்பி நில்லு, திரும்பு. கை கோர்த்த மாதிரி நில்லுங்க சார், வெக்கப்படாதீங்க சார், கை கோத்து நில்லுங்க. கை சேஞ்சு நில்லுக்கா. அவன் மாறவே போறது இல்ல சார். போட்டோ அப்பதான் சார் கொஞ்சம் கிளாசிக்கா இருக்கும். கை பிடிச்ச மாதிரி நில்லுங்க சார். ஏற்கனவே அரண்டு போயிருக்கான்பா, நீயும் ரொம்ப அதட்டாத. போடுங்க சார். அண்ணே மாட்டிக்கிட்ட, ஒன்ன அவங்க விட போறது இல்ல. ரெடி சார். போதுங்க, மத்தத நாளைக்கு எடுத்துக்கலாம். இல்ல சார், நாளைக்கு முகூர்த்தம் சார். ஓம போகலாம் பட்டு முகலாம் டல் ஆயிடும் சார். நல்லா இருக்காது. இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இப்ப எடுத்துடலாம். 10 நிமிஷம் தான் சார், எடுத்துடலாம் சார். நீங்க போடுங்க சார், போடுங்க. இப்படியா? ஆ சார், இங்க பாருங்க, இங்க இங்க. ஏய் பிரியா, ஏய் பிரியா நில்லு. கூப்பிட்டுகிட்டே இருக்கல, கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஏ பிரியா, நாளைக்கு உங்களை ஓடு ஓட விரட்டு பாரு. ப்ளீஸ் ஸ்வாதி, ஐம் சாரி. ஏய் உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும் நான் நினைக்கல ஸ்வாதி, ஐம் ரியலி சாரி. அவாய்ட் பண்ணா ஹர்ட் ஆவாங்கன்னு இப்பவாது புரியுதா மாமா? சாரி ஸ்வாதி, நான் உன் நல்லதுக்கு தான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னை பத்தி தெரிஞ்சு என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கோவம் வரதானே செய்யும். அப்புறம் எதுக்கு மாமா சாரி கேக்குறீங்க? உங்களுக்கு தான் நான் வேண்டாம்ல. நான் விலகுனா விட்டுருங்க. யோ ஸ்வாதி, நீ என் மாமா பொண்ணு ஸ்வாதி, நீ ஹர்ட்டா இருக்கன்னு தெரிஞ்சு எப்படி என்னால உன்ன விட்டுட்டு போக முடியும்? விட முடியாதுல்ல. நானும் அதே தான் மாமா சொன்னேன். எனக்கு மட்டும் ஏன் மாமா அந்த உரிமையை தரமாட்டீங்க? நான் ஹர்ட் ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? ஊர்ல இருக்கிறவங்க உங்களை ஹர்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஸ்வாதி, உன் படிப்பை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு வேற ஒரு நல்ல லைஃப் வரும் ஸ்வாதி. நீ அவசரப்படாத ஸ்வாதி. நான் அவசரப்படல மாமா, நீங்க தான் அவசரப்பட்டு பதில் சொல்றீங்க. போங்கம்மா போய் சாப்பிடுங்க. ஸ்வாதி, நீ என்னமா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அத்தை கை அழுக்காயிடுச்சு, அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம்னு வந்தேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரேவதி எல்லாம் ஒன்னுதான் தேடிட்டு இருக்காங்க, போ. அங்க பாரு திலீப்பா, எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போ. அவங்களை கவனி, போ. நல்லா சாப்பிட்டு போ சொல்லணும். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். எப்படியோ முத பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க போறீங்க, வாழ்த்துக்கள். எல்லாம் ராதாவோட ஆசீர்வாதம். ஆமா, எங்க அப்பா வரலையா? அவர் காலையில கண்டிப்பா வந்துருவாரு. சரி 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 சரி, போங்க உள்ள போய் உட்காருங்க. சாப்பிட்டு தான் போகணும் என்ன? கண்டிப்பா. எப்படா இருக்க? நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்க. ஆமா, என்ன மாலை எல்லாம் போட்டிருக்க? நான் எங்க போட்டேன்? அது தானா வந்து ஆளே மாறிட்டடா. சரிடா, பந்தி ஆரம்பிச்சிருச்சு, நீ போய் சாப்பிடு. அட, நம்ம வீட்டு கல்யாணத்துல சாப்பிடாம போ. சரி போ. மணி செல்வம், சாப்பிட்டீங்களா? கைய குடுப்பா. பொண்ணும் பையனும் மேட் ஃபார் ஈச் அதர் பா.
எங்க இருந்து இப்படி ஒரு பையனை பிடிச்ச? ஜோடி பொறுத்து அவ்வளவு பிரமாதமா இருக்குப்பா. நான் எங்க பிடிச்ச சார்? எல்லாம் தெய்வாதீனமா தன்னால நடக்கிற விஷயம்தான். சொன்னா நீ நம்ப மாட்ட, இந்த ஜோடி பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தம் இருக்கே அவ்வளவு பிரமாதம். அப்படியா? தம்பி கற்பூரம் என்ன சும்மா நிக்கிறீங்க? மாப்பிள்ளையோட அண்ணன் இந்த தம்பி தான் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வச்சது. நீங்களும் உங்க ஜோசியர் கிட்ட பாத்துருப்பீங்களே, அவரும் ஜாதக பொருத்தத்தை பத்தி சொல்லிருப்பாரு. எப்படி இருந்துச்சுன்னு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, கேக்கட்டும். நம்ம நண்பர் தான். அது தம்பி என்ன தம்பி, ஏதாவது பேசுங்க. வந்து அது மாமா. டேய் ஏன்டா முழிக்கிற? ஆமான்னு வாய் திறந்து சொல்லுடா. ஆமா மாமா, ரொம்ப நல்லாவே பொருந்திருக்கு. அது மட்டும் இல்ல செல்வம், இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ற நேரம் குடும்பம் ரொம்ப அமோகமா இருக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு குடும்பமும் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே நமக்கு வேணும். வேற என்ன? தாய் இல்லாத பிள்ளைங்க இதுங்க முன்ன என்ன பண்ணுமோ, இதுங்க வருங்காலம் எப்படி இருக்குமோ ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நம்ம மாப்பிள குமார், கற்பூரம் தம்பி, அவங்க அம்மா, இந்த மாதிரி நல்லவங்களா இருக்கிற ஒரு குடும்பத்துல என் மூத்த பொண்ணு வாக்கப்பட்டு போறான் போது என் மனசெல்லாம் நிறைஞ்சு ரொம்ப நிம்மதியா இருக்கு செல்வம். தம்பியும் செல்வியும் நல்லபடியா வாழணும், என் மணி மாமாவும் உயிரோட இருக்கணும். என்ன மன்னிச்சிரு கடவுளே, மன்னிச்சிரு. ஏய் செக்யூரிட்டியை கூட்டிய கேட்டு தர சொல்லு. செக்யூரிட்டி எங்கேயா போயிருக்கான் கேட்டு தரியா? செக்யூரிட்டி எங்க போய் தொலைஞ்சான்? எங்கேயாவது டீ குடிக்க போயிருப்பான். அதுக்கு பதிலாக தான் பொறுப்பாக ஒரு ஆளை நிறுத்திட்டு போயிருக்கானே, அப்புறம் என்ன?